அனைத்து கதிரவ நேயர்களுக்கும் வணக்கம். நம்ம போன எபிசோடில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாய்ச்சிக்கான பேசிக் எக்ஸசைஸை பார்த்தோம். டாய்ச்சி வந்து எப்படி ஒரு பால் மாதிரி நம்ம கையை கொண்டு வரணும், வெயிட் ட்ரான்ஸ்ஃபர்னால் என்ன, ஹிப் மூமெண்டோட இம்பார்ட்டன்ட், இதெல்லாமே நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி நம்ம டாய்ச்சியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம பண்ணுற டாய்ச்சியோட பேர் அத்தன்டிக் யாங் ஸ்டைல் டாய்ச்சி. என்னோடய மாஸ்டர் பேர் மைக்கேல் ஏ செல்வராஜ், நார்கோயில் சேர்ந்தவர். அவரோட மாஸ்டர் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபூ ஷென்யாங், அவங்க சைனாவை சேர்ந்தவங்க. அத்தன்டிக் யாங் ஸ்டைல் டாய்ச்சி தான் வந்து சைனீஸ் கவர்மெண்ட்டில் அப்ரூவ் பண்ணது. நிறைய விதமான டாய்ச்சி, எந்த டாய்ச்சி பண்ணாலும் உங்களுக்கு பெனிஃபிட் ஒன்று தான். நான் ஃபாலோ பண்ணுறேன் அத்தன்டிக் யாங் ஸ்டைல். அவரோட பையன் ஜேம்ஸ் ஃபூ, நீங்கள் வந்து ஜேம்ஸ் ஃபூன்னு சொல்லி யூடியூப்ல போட்டிங்கன்னா கூட அவரோட நிறைய வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். என்னோட மாஸ்டர் அந்த வீடியோவில் இருப்பார். அப்போ இன்றைக்கி நம்ம டாய்ச்சி பார்த்திங்கன்னா 85ங்கிற ஒரே ஸ்டெப்பு தான் இருக்குது. 85ங்கிறது ஒரே ஒரு சிலபஸ் மட்டும் தான் இருக்குது. பட் 85 ஒரே நல்லா சொல்லித்தர முடியாது. அதுக்காக நம்ம 8, 13, 28, 85 அப்படின்னு ஸ்பிட் பண்ணி படிக்கிறோம். ஒரு பிகினர், எகெயின் பிகினரில் ரெண்டாவது கோர்ஸு, கொஞ்சம் மிடில், அப்புறம் அட்வான்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிக்கிறோம். இன்றைக்கி நம்ம இந்த எபிசோட் ஃபுல்லாக நம்ம பார்க்கக்கூடியது 13. ஒன்ஸ் நீங்கள் 13 கற்றுக்கிட்டிங்கனாலே அதை திரும்ப திரும்ப ஒரு 10-12 தடவை போடும்போதே உங்களுக்கு 21 உங்களுக்கு வந்துடும். ஸோ 13 லேர்ன் பண்ண போகிறோம். 13 ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம போட வரோம். இன்றைக்கி நம்ம கூட நம்ம சீனியர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், டாய்ச்சிக்கு ஏஜ் ஃபேக்டர் கிடையாது. நம்ம கூட பாருங்கள், டிஃப்ரெண்ட்ஸ் ஏஜஸ் தான் இங்கே நம்ம ட்ராவல் பண்ணுறது. ஃபஸ்ட் ஸ்டெப், ஸோ நம்ம எல்லோரும் இப்போது விஷ் பண்ணுறோம், லெக் ஜாயின் பண்ணுறோம். ஏற்கனவே நம்ம விஷ் சொல்லி கொடுத்துருக்கோம், லெஃப்ட் அண்ட் ரைட் பெண்ட். என்னோடய மாஸ்டர் நான் என் மனசில் நினச்சிக்கிறேன். டவுன், என்னோடய லெஃப்ட் சைடில் நான் டேர்ன் பண்ணுறேன். அவருடைய மாஸ்டர் நான் மனசில் நினச்சிக்கிறேன். ஃபூ ஷென்யாங். இப்போ நான் திரும்புகிறேன், அந்த காலை சேர்த்திக்கிட்டு ஃபஸ்ட் ஸ்டெப் இந்த ரைட்டை எடுத்து உங்களுடைய ஒன் பாடி லெவல், ஒன் பாடி லெவலுங்கிறது உங்கள் ஷோல்டர் என்ன வித்தோ அதுதான் உங்களுடைய ஒன் பாடி. அந்தளவுக்கு நீங்கள் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஹேண்டை கீழேருந்து மேலே கொண்டு போகணும். இது ஒரு சர்க்கிள் போடணும். இந்த கையை இப்படி எடுத்துகிட்டு போய் ஒரு சர்க்கிள் போடணும். இதை பாருங்கள், இந்த கையை இப்படி இருந்து எடுத்துகிட்டு போயிட்டு உங்களால் எவ்வளோ முடியுமோ உக்காந்துக்கிட்டு உங்கள் ஷோல்டர் வரைக்கும் கொண்டு வந்து ரிலாக்ஸாக டவுன் பண்ணணும். பாருங்கள், இப்படி கையை கீழேருந்து எடுத்து அப்படி மேலே எடுத்து அப்படி ரிலாக்ஸாக டவுன் பண்ணோம். இப்போ நம்ம சீனியர்ஸ் பண்ணுவாங்க, நம்ம கரெக்ஷன் பண்ணுவோம். நான் அப்படியே சைட் வியூவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். அவங்க ஃப்ரண்ட் வியூ போடுவாங்க, நான் சைட் வியூ காட்டுறேன். இந்த டவுன் பண்ணும்போதே இந்த கை மேலே போகணும், உங்கள் ஷோல்டர் வரைக்கும் வரணும். இந்த கை கீழே போகும்போது நீங்கள் எழுந்திரிக்கணும். ஸோ இந்த கையை நீங்கள் வாலின்ற அமுத்தக்கூடாது. இந்த கை தானாக கீழே இறங்கணும், வீட்டுக்கு இறங்குற மாதிரி இறங்க. பாருங்கள், ஒரு ஒரு இறந்த ஒரு மனிதனுடைய கை மாதிரி இருக்குது என்னோடய பவர், அவ்வளோதான் போடணும். ஸோ எடுக்கிறீங்க, டவுன். இப்போ பாருங்கள் எப்படி போடுறாங்கன்னு பாருங்கள். ஸோ உட்காடுறாங்க, இந்த கை எடுத்து ஷோல்டர் வரைக்கும் வந்து பொறுமையாக கீழே இறக்கணும். எஸ் எஸ், இவங்க பாருங்கள் ஏறுங்க. ஸோ எடுக்கிறாங்க, ஷோல்டர் வரைக்கும் வந்து பொறுமையாக கீழே இறக்கணும். எஸ் இது ஃபஸ்ட் ஸ்டெப். இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் டைம் மறுபடியும் நாம் சேர்ந்து போடுறோம் எல்லாருமே. இந்த பாருங்கள், ஒரு எடுத்து எடுக்கிறோம், ஷோல்டர் அப்படியே டவுன் பண்ணுறோம். ஸோ பாருங்கள், எகெயின் எடுத்து டவுன் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து இப்போ முடிச்சிருக்கோம். ஸோ கதிரவன் நேயர்கள் எல்லாருமே இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ரெண்டாவது ஸ்டெப்பை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.